வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அவல் வச்சு ஒரு பிரேக்பாஸ்ட் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தான குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு பிரேக்பாஸ்ட் தான் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு விதமா செய்ய போறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த கப்பால ஒரு கப் வந்து வெள்ளை அவல் எடுத்து வச்சிருக்கேன் சிவப்பு அவல் கிடைச்சாலும் அதலயும் செய்யலாம் நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க தேங்காய் அரை மூடி தேவையான உப்பு ஒரு கப்பு சக்கரை வெல்லம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை கிடைச்சாலும் அதையும் எடுத்து அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் திராட்சை ஏலக்காய் வந்து ஒரு நாலு இவ்வளவு தான் தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும் தேவையில்லை ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம ஏலக்காய் இடிச்சிக்கலாம் அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து போய் இடிச்சுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா இடிச்சாச்சு இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் கருப்பட்டி கிடைச்சதுன்னா கருப்பட்டி சேர்த்து செஞ்சுக்கோங்க அது இன்னும் டேஸ்டாகவே இருக்கும் இல்லைன்னா வெள்ளம் நாட்டு சக்கரையிலையும் செய்யலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவிக்கலாம் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இப்போ அவலை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் போட்டு கழுவ வேண்டியதில்லை ஒரு அலசலசுனாலே போதும் நல்லா ஊறிடும் தண்ணி ஊற்றி நல்லா அலசியாச்சு இப்போ வந்து இந்த வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் தேவையான அளவு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம கலந்து விடும்போதே ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அந்த ஏலக்காயோட வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நம்ம கலந்து விடும்போது மெதுவாக கலந்து விடணும் ரொம்ப அழுத்தி பிடிச்செல்லாம் கலந்து விடக்கூடாது அப்படி கலந்து விட்டோம்னா அவல் வந்து உடஞ்சிரும் இது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் பிடிச்சாச்சு பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த சைஸில் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சத்தான அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு அவலில் வந்து ரெண்டு விதமாக செய்யலான்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஒன்று செஞ்சாச்சு இன்னொன்று இப்போ ரெடி பண்ணிடலாம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ வாழைப்பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் நான் இப்போ கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்து கூடவே தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு கப்பு இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரை எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து காலையிலேயே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு
அது கூடவே வந்து அவல வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியில வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே போட்டு இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இங்க பாருங்க ரொம்ப சூப்பரான அவல் தேங்காய் பால் பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிட்டு சத்தான பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்கு? சமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. பால் குடிச்சாச்சு. அடுத்து நாங்க உருண்டை சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கு. சரி எப்படி இருக்கு உருண்டை? பால் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவள் மட்டும் இருந்தா போதும் காலையிலே வந்து நம்ம டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிரலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது எப்படி சார் இருக்கு சமையா இருக்கு சரி பிடிச்சிருக்கா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க கண்டிப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் மறக்காம பக்கத்து பட் பட்னா கிளிக் பண்ணிடுங்க எங்க பசங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே செஞ்சுருங்க நீங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஹரி சொன்ன மாதிரி செஞ்சுருங்க ஹரி சொன்ன மாதிரி செஞ்சுருங்க